கரிசல் காடும் கருவேல மரமும் காகமும் கரிச்சான் குருவிகளும் கொண்ட தென் தமிழகத்தின் அன்றைய காலத்தில் அதிகம் அறியப்படாத விருதுபட்டியில் பிறந்தவர் காமராசர். சிறு வயதில் இருந்தே விடுதலை போராட்டத்திலும் பொது தொண்டிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்று 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. ராஜாஜிக்கு பிறகு 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராசர். ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தால் மூடப்பட்ட 6000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறக்கச் செய்தார். ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் 5 மடங்கு உயர்ந்தது. தனக்கு வாய்க்காத கல்வியை ஏழை குழந்தைகளும் இழந்துவிடக்கூடாது என்ற பேராவலுடன் திரும்பிய திசையெங்கும் கல்வி நிலையங்களை திறந்தார் அவர். அதோடு நின்று விடாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் செயல்படுத்திய செயல் வீரர் காமராசர். யானை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகுமின் நிலையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்பட மேலும் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி அன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாரி வழங்கினார் காமராசர். இதனால் அவரின் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் பிற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணிகாரு ஆகிய ஆறுகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரியல் மேலாண்மைக்கு வித்திட்டவர் காமராசர். கன்னியாகுமரி நெய்யாறு திட்டம், கோவை பரமைக்குளம் ஆழியாறு திட்டம், பவானி அணை என வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் நீர்ப்பாசன திட்டங்களையும் வடிவமைத்து பாசன திட்டங்களுக்கு முன்னோடி தலைவராக இருப்பவரும் இருந்தவரும் காமராசர்தான். பிரதமர் பதவி தம்மை தேடி வந்த போதும் லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திராவையும் பிரதமராக்கி கிங் மேக்கராக வலமந்தார் காமராசர். தள்ளாத வயதிலும் தளராது உழைத்த அந்த மாமேதை 1975 72வது வயதில் காலமானார். அடுத்த ஆண்டே அவருக்கு இந்திய தேசத்தின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னாவை வழங்கி அரசு அழகு பார்த்தது. ஆனால் விருதுகளுக்கெல்லாம் உயர்ந்த விருதுபட்டி காமராசர் அல்லவா அவர்? கடைசி வரை தூய் அரசியல் வாழ்வு வாழ்ந்தவர் காமராசர். அவர் தொடங்கிய கல்விச் சாலைகளும் அவர் தொடங்கிய நீர்ப்பாசன திட்டங்களும் என்றென்றும் அவரின் பெருமையை திக்கட்டும் பறைசாற்றும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக சையத் உமர் ஃபரூக்.